கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us into this blessed evening. ஆதியாகமம் 48 அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let us turn to book of Genesis chapter 48 and verses 15 and 16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. And he blessed Joseph and said, God, before whom my fathers Abraham and Isaac did walk, the God which fed me all my life long unto this day, the angel which redeemed me from all evil, bless the lads and let my name be named on them, and the name of my fathers Abraham and Isaac, and let them grow into a multitude in the midst of the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் நம்மை அதிசயமாக நம்மை நடத்தி வந்த தேவனை துதிக்கும்படியாக இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். We are gathered in this place to praise a God who led us wonderfully. இங்கே நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு தன்னுடைய காலத்தின் அறிக்கையை அவன் தேவனுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய மகனுக்கு முன்பாக அவன் சமர்ப்பிக்கிறான். Jacob, our forefather, made his confession about his times before his sons. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். My God who sustained me right from my birth unto this day. இந்த old year message வந்து இந்நாள் வரை. This message is unto this day. இந்த நாள் வரை தேவன் ஒரு மனிதனை எந்த விதத்தில் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் சிந்தித்து ஆண்டவரை இந்த வருஷத்தின் கடைசி நிமிடங்களில் நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். We are duty bound to glorify God at this last minutes of this year, thinking the wonderful ways which God led us. இந்த மனிதன் அநாதையாக விடப்பட்ட காலங்கள் உண்டு. There are times we were left comfortless. பெற்றோர் வெறுத்த காலங்கள் உண்டு. Times when parents hated us. தன்னுடைய சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்ட காலங்கள் உண்டு. Times when our siblings hated us. புசிக்க ஆகாரம் இல்லாமல் திளைந்த காலங்கள் உண்டு. Times we had no food to eat. ஊளையிடுகிற வனாந்தரத்திலே சுற்றித் திரிந்த காலங்கள் உண்டு. Times we roamed through the wilderness in howling. பாலான இடத்திலே சுற்றித் திரிந்த காலங்கள் உண்டு. Times we walked through the ruins. ஆண்டவர் அவனை கண்டுபிடித்த இடம் ஒரு அரண்மனை அல்ல, ஊளையிடுகிற ஒரு வனாந்தரம் என்று உபாகமத்திலே 32 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். Deuteronomy 32 we see God did not find him out in the palace but in the howling wilderness. அருமையானவர்களே, நம்மையும் தேவன் கண்டுபிடித்த இடங்கள் நமக்கு தெரியும். Beloved, we know the place where God spots us out. ஒன்று குப்பையாக இருக்கும். One, it may be a dust. இல்லாவிட்டால் புழுதியாக இருக்கும். Or the ground. இல்லாவிட்டால் ஒரு கண்மலையாக இருக்கும். Or a rock. இல்லாவிட்டால் ஒரு துரவாக இருக்கும். Or a spring. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துரவையும் உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. That is why the word of God says, look unto the rock from whence you are hewn. And under the hole of the pit when Zia did. பாவத்தின் அடிமைத்தலத்தில் நான் இருந்தபொழுது. When I was in the captivity of sin. சேற்றில் உளையான சேற்றில் கிடந்தபொழுது. When I was in the miry clay. தேவனை அறியாது இருந்தபொழுது. When I yet did not know God. ஒரு குப்பையிலே கிடந்தபொழுது. When I was in the dung. ஓ தேவன் என்னை கண்டுபிடித்தார் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? How many of you can say God found me out? நான் பரிசுத்தத்தில் இருக்கும்போது அல்ல. Not when I was in holiness. நான் அக்கிரமத்திலே மரித்து கிடந்தபொழுது என் தேவன் என்னை தேடி வந்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who say, my God saw me. ஆம், அவன் சொல்லுகிறான், நான் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் என்னை ஆதரித்து வந்தார். As he said, from my birth unto this day, God sustained. இந்த வருஷத்தின் கடந்த நாட்கள் தேவன் நம்மை ஆதரித்த நாட்களாக இருந்தது. Yes, the last days of this year were the days where God fed us. மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். We may not have had the support of man. சொந்தங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். You may not have the support of relatives. உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கலாம். Or the support of your friends. சபையினுடைய ஆதரிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். In the sustaining of the church. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே தேவன் உன்னை ஆதரித்து வந்தார். But amidst all this God had been feeding you. தகப்பன் தாயினுடைய ஒத்தாசை இல்லாமலே 20 வருடம் அவன் இரண்டு பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் அவனை உருவாக்கினார். 20 years God had been forming him to have two bands all the 20 years. ராஜாக்களின் புத்தகம் முதலாம் ராஜாக்கள் நாம் வாசிக்கும் பொழுது. When you read in 1 Kings. 2 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும் பொழுது. Chapter 2 and verse 7. தாவீதை ஆதரித்த ஒரு சூழ்நிலையை அவன் வெளியரங்கமாக பேசுகிறான்.
சொல்லுகிறான். Here David says the situation he was sustained. ஆதியாகமம் 27:37ஐ பார்க்கும்பொழுது. Genesis 27:37. தேவன் தன்னை ஆதரித்துதானே எதையெல்லாம் கொடுத்து தன்னை ஆதரித்தார் என்கிற வார்த்தையை ஒரு மனிதன் உச்சரிக்கிறான். A man says God had sustained him in his life. இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், "சுற்றிலிருந்த சத்துருக்களை எல்லாம் விலக்கி தேவன் எனக்கு ஆதரவா இருந்தார். அவர் என்னை ஆதரித்தார்" என்று சொல்லுகிறான். Yet another man says, "God helped me from the mighty enemies who were around me." இரண்டாம் நாளாகமும் 32:22லே அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். Second Chronicles 32:22, we see this. இப்படிப்பட்ட விதங்களில் நாம் போன பொழுதெல்லாம் கத்தர் நம்மை ஆதரித்தார். All the time we went through these ways, God fed us. அவன் சொல்லுகிறான், "இன்னால் வரைக்கும் என்னை ஆதரித்தார்." God which fed me unto this day. இதுதான் தேவனுடைய பராமரிப்பில் உள்ள ஜனங்களுக்கு கிடைக்கிற ஒரு சுதந்தரம். This is the inheritance of the people under God's guidance. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கிடைத்த ஒரு சிலாக்கியம். A privilege which God's people receive who are called by his name. நான் பிறந்தது முதல், இல்லாவற்றால் இந்த வருஷத்தைத் தொடக்கினது முதல், இந்த நிமிட வரை, இன்னால் வரை, என் தேவன் என்னை ஆதரித்தார். From the time I began this year unto this day, God has fed me. ஆதியாகமம் 47:12ஐ பார்க்கும்பொழுது, ஆகாரத்திலே, ஆகாரத்தினால் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை தான் தேசத்தை ஆதரித்தான். Turning to Genesis 47:18, we see as to how a man sustained the land with food. தேவனுடைய பராமரிப்பில் உள்ள ஜனம் என்பது ஒரு பாக்கியமுள்ள ஒரு ஜனம். People under God's guidance are a privileged people. இந்த வருஷம் முழுவதும் கத்தருடைய ஆதரவில் நீங்கள் இருந்தபடினால் நீங்கள் பாக்கியசாலிகள். Because you remained under the sustenance of God all through this year, you are privileged. சாவிது ஒரு தன்னுடைய ஆசாரியனுடைய மகனை பார்த்தபொழுது, "இனிமேல் நீ என் ஆதரவில் இரு" என்று அவன் சொன்னான். David, when he saw the son of his priest, he said, "Remain under my support hereafter." அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆதரித்து வந்த தேவன். God is a God who had been feeding us. எல்லா தீமைக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்ட ஒரு தேவன். God who redeemed us from all evil. ஆண்டவருடைய கண்கள் நமக்கு மேல் பதிக்கப்பட்டிருந்தது. God's eyes were set upon us. அதுக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாகத்தான் இந்த வருஷத்தின் கடைசிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். Towards the end of the year, we are gathered here to offer thanksgiving for it. இன்னால் வரையும் தேவன் எத்தனை வேறு எத்தனை குடும்பத்தை ஆதரித்து வந்திருக்கிறார். Unto this day, how many families had God sustained? ஒருவேளை நீங்கள் நடந்து வந்த பாதைகள் வனாந்தரமாக இருக்கலாம். Maybe the paths you crossed have been a wilderness. அப்போஸ்தலர் 13:18 சொல்லுகிறது, "வனாந்தரத்திலும் கூட தேவன் அவர்களை ஆதரித்து வந்தார்." Acts 13:18 says, God had sustained him in the wilderness. லூக்கா 1:3 நாம் பார்க்கும்பொழுது. Turning to Luke 1. 55 இஸ்ரவேலை தேவன் ஆதரித்து வந்தார். Verse 55, God had sustained Israel. நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவன் கடந்த காலங்களில் நம்மோடு கூட இருந்தார். In the past days, God who holds us had been with us. நம்மை விழுங்கும்படியாக எத்தனையோ சத்துருக்கள் எலும்பின சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். We know situations when the enemies were around to swallow us. இனி பிழைத்திருக்க மாட்டோம் என்கிறதான அறிக்கைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்த சூழ்நிலைகள் உண்டு. Confessions came out of our mouth, "I will not live anymore." ஆனாலும் கூட தேவன் நம்மை ஆதரித்தார். But our God sustained us. நம்முடைய யோக்கியங்கள் ஒன்றும் கிடையாது. And there is nothing that we have. நம்முடைய பரிசுத்தங்கள் ஒன்றும் கிடையாது. Nothing about our holiness. நம்முடைய தெய்வீகம் ஒன்றும் கிடையாது. Nothing about our divinity. இப்பொழுது கூட தேவன் நிறுத்து பார்த்தால் நம்மில் அனேகர் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோம். Even now when God weighs us all, many of us will be wanting. ஆனாலும் கூட தன்னுடைய பரிசுத்தத்தை நம்முடைய தராசிலே நம்முடைய பகுதியில் அவர் வைக்கிறார். But he keeps his holiness on our part. தன்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் வைக்கிறார். His faith a little on our part. அதுதான் உண்மை. That is true. ஏனென்றால் நம்முடைய மனுஷிகத்திலே நாம் இந்த நாட்களிலே இந்த தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழ்வது மிகவும் கடினமான ஒரு பாதைதான். Because it is very difficult to live a divine life in this human body. நம்முடைய தடுமாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் கிருபை வந்தது. All the time we stumble, grace came in. நம்முடைய இல்லாமை வந்தபொழுதெல்லாம் தேவனுடைய நிறைவு வந்தது. All the time we lacked, God's fullness came in. நம்முடைய கண்ணீர் வந்தபொழுதெல்லாம் அவருடைய கரம் நம்மை துடைத்தது. All the time tears came out, his hand came out. முடியாது என்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக வந்தது. In impossibilities, his grace supports us. அதனாலதான் அந்த மனுஷன் சொல்லுகிறான், "நான் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் நான் தேவனால் ஆதரித்து நடத்தப்பட்டு வந்த ஒரு காலங்கள் ஒரு உண்டு." That's why this man of God said, "God had been leading me unto this day." இந்த வருஷத்திலே உங்களுக்கு யாருக்காவது ஆகார குறைவு வந்ததா? Indeed, anyone of you lack food this year? ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் சிறப்பான விதத்தில் புசிக்காமல் இருந்திருக்கலாம். Maybe you would not have eaten the most delicious meal. ஆனால் உங்களை போஷிப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். God was faithful to feed you. உங்களை உடுத்துவிப்பதில் உண்மையுள்ளவராக இருந்தார். Faithful to clothe you. உங்களை தப்புவிப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார்.
faithful to save you. உங்களை காக்கிற விஷயத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். Faithful to keep you. உங்கள் பட்சத்தில் நிற்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். Faithful to be on your side. உங்களுக்காக வழக்காடுவதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். Faithful to fight for you. உன்னுடைய பட்சத்தில் நின்று உனக்கு யுத்தம் செய்வதிலே அவர் பராக்கிரமசாலியாக நின்றார். Mighty to be on your side and fight for you. அதனால்தான் அந்த மனுஷன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்வில் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் நான் தேவனால் ஆதரிக்கப்பட்டு நடந்த மனுஷன். Therefore he says, I am a man of God who had been fed by God unto this day. அவனுடைய பிறப்பிலேயே மோதல் இருந்தது. There were transitions in the time of his birth. வளர்ப்பிலும் மோதல் இருந்தது. There was struggle during his birth. வாழ்க்கையே அவனுக்கு ஒரு போராட்ட களமாக தான் இருந்தது. Life was a battlefield. குடும்ப வாழ்க்கை அவனுக்கு சுலபமாக இருக்கவில்லை. Family life was not that easy. அவனுடைய பிள்ளைகள் நிமித்தம் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைத்து விடவில்லை. No rest because of his children. அவனுடைய அவன் பெண்ணெடுத்த குடும்பத்திலிருந்து அவனுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கவில்லை. No sustenance out of the family got the girl. இப்படி பல விதங்களிலே அவன் ஆதரவற்ற நிலவரத்திலே போன பொழுது தெய்வம் அவனை ஆதரித்தார். Yes, when he was comfortless, God fed him. பார்வோன் அவனை கேட்கிறான், உன்னுடைய வயது என்ன? And Pharaoh asked him, what is your age? அவன் ஒவ்வொரு கால கட்டமாக சொல்லுகிறான். He said of every times he went. ஒரு 40 வருஷம் நான் பரதேசியாக இந்த பூமியில் அலைந்த காலங்கள் உண்டு. 40 years I roamed about as a pilgrim. இப்படிப்பட்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது உண்டா பிரியமானவர்களே? Beloved, did you have such time in your life? உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் அந்த சூழ்நிலைகளெல்லாம் தேவன் உன்னை சேர்த்துக் கொண்டார். All the time your father and mother forsake you, God did accept you. இந்த இன்னாள் வரை என்கிற வாழ்க்கை வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, when you see about this unto this day, யாக்கோபை கேட்டால் இன்னாள் வரை என்னை ஆதரித்தார் என்று சொல்லுவான். Jacob would say, God fed me unto this day. மோசேயை கேட்டால் அவருடைய அறிக்கை என்னவாயிருக்கிறது? What would Moses' confession be? ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒவ்வொரு விதங்களிலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். Every brother, every sister will have the variety of ways. அதைத்தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாடல்ல படித்தோம். And we also sang a song. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் நடத்தினார். God led us in a different way. ஒவ்வொரு பாதையிலே நடத்தினார். Different paths. ஒரு சிலருக்கு கண்ணீரின் பாதை. For some tears. ஒரு சிலருக்கு மரண பள்ளத்தாக்கு. For some valley of death. ஒரு சிலருக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு. For some valley of tears. இப்படிப்பட்ட பாதைகள் நமக்கு இருந்தாலும் இவைகளில் தேவன் நம்மை ஆதரித்தார். அதனால நாம் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறோம். Though we had this path, God has sustained us, therefore we are here. எண்ணாகமம் 14 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Turning to Numbers chapter 14. இன்னொரு மனுஷன் இன்னால் வரை தேவன் தனக்கு என்ன செய்தார் என்று அவன் சொல்கிறார். We see about another man who said what God did to him unto this day. ஜனங்களுக்கு தெய்வம் என்ன செய்தார் என்று சொல்லுகிறார். What did he see God did unto him? எண்ணாகமம் 14 அதிகாரம் Numbers 14 19 வசனம் Verse 19. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். Pardon, I beseech thee, the iniquity of this people according unto the greatness of thy mercy, and as thou hast forgiven this people from Egypt until even until now. எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நீர் மன்னித்து வந்தீர். You had pardoned this people from Egypt even until now. பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது ஒரு பெரிய கிருபை. Sins being forgiven is a great grace. பிரியமானவர்களே, இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. Beloved, we have no chance for all this. ஒருவேளை உங்களுக்கு இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Maybe you would not have known the excellency of sanctification. இந்த பரிசுத்தமாகுதலுடைய புனிமை உங்க புனிதம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். You do not know the sacredness of divinity. ஒரு மனிதன் சொல்லுகிறான், இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நீர் மன்னித்து வந்தீர். But a man says, God pardoned unto this day. பாவங்கள் மன்னிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதலற்றதாக இருக்கும். Life of a man of God whose sins are not forgiven is restless. பாவங்கள் மன்னிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கையிலே வியாதியினுடைய போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். A man whose sins are not forgiven will have struggle of sickness. ஆனால் இங்கே என்ன நடந்தது? But what happened here? இந்த பாவங்கள் எப்படி நிவர்த்தி ஆகிறது? How did this sin atone? கிருபையின் மகத்துவத்தின்படியே. According to the greatness of thy mercy. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says sin will be atoned by grace. அப்படியானால் இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். Therefore this is a time we have to think on the grace bestowed upon us. உமது கிருபையின் மகத்துவத்தின்படி இந்த ஜனங்களுக்கு நீர் மன்னித்து வந்தீர். You had pardoned by the greatness of your mercy. இந்த ஜனங்கள் செய்த தவறுகள் சாதாரண தவறுகள் அல்ல. These sins were not ordinary ones. சமயம் கிடைத்தால் அவர்கள் கன்றுக்குட்டியை
வணங்குவார்கள். They would worship the golden calf. சமயம் கிடைத்தால் நடத்திப்புக்காரனை கல்லெறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். If chance be, they would try to stone the leaders. சமயம் கிடைத்தால் நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போனால் நலமா இருக்கும் என்று சொல்லுவார்கள். Chance be, they would say, we would return to Egypt. ஆனால் தேவன் இந்த ஜனத்தைக் குறித்து சொன்னார், வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள். The Lord said, stiff-necked people they are. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது. But what did the word of God say? தன்னுடைய கிருபையின்படியே அவர்களுக்கு இன்னால் வரை மன்னித்து வந்தேன். According to his grace, God had pardoned them unto this day. என்னுடைய பாவங்களை தேவன் மன்னித்தாரென்று ஒரு நிச்சயம் உள்ளவர்கள் உண்மையாக இந்த கூட்டத்தில் உண்டா? If are you truly seated here with an assurance of forgiveness of sins? என்னுடைய தன்னுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை மன்னித்தார். Yes, by his blood the God has forgiven my sins. கிருபையினால் என் பாவங்களை மன்னித்தார். By his grace he has pardoned. ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் பாவிகளிலேயே பிரதான பாவி. A man says, I'm the chiefest of sinners. அவ்வளவு மோசமாக வாழ்ந்த ஒரு மனிதனை தேவன் நேசிக்கிறார். Such a man with worse life, God loved him. ஓ, கடந்த காலங்களில் இந்த இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் எந்த விதத்திலே பயன்படுத்தினீர்கள்? How much did you make use of the blood of Jesus in the past days? இந்த சுத்திகரிப்பு நாட்களில் நீங்கள் எந்த விதத்திலே உபயோகப்படுத்திக் கொண்டீர்கள்? How much did you make use of the sanctification meetings? உங்கள் காதுகளில் எத்தனை பேருடைய காதுகளிலே, மகனே மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற வார்த்தை திட்டவட்டமாக கிடைத்திருக்கும்? How many of you clearly heard the words, my son, my daughter, your sins are forgiven? உங்களில் எத்தனை பேருக்கு அந்த பூர்ண நிச்சயம் இருக்கிறது? How many of you have the perfect assurance? ஓ, இந்த நாள் வரை கர்த்தர் என் பாவங்களை மன்னித்தார். Until this day, God has forgiven me. ஒரு சாதாரண ஒரு கிருபையால் அந்த காரியம் நடக்காது. And by an ordinary grace, it is impossible. கிருபை வெளிப்பட்ட இடம் சிலுவையே. And grace appeared from the cross. கிருபையினுடைய மறுபதிப்பு தான் இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தம். Reflection of grace is the precious blood of Jesus. கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். As by grace you are saved. சங்கீதத்திலே ஒரு மனிதன் சொல்லுகிறான், A man says in Psalm, அவனுடைய வாழ்க்கையில நடந்த துன்மார்க்கமான செயல்களுக்காக அவன் வருத்தப்பட்டான். He was grieved for all the wicked ways in his life. ஒரு இடத்துல சொல்லுகிறான், என் பாவத்தின் தோஷத்தை தேவரீர் மன்னித்தீர். And thou Lord forgave us the iniquity. தெரியுமா? What all lies in forgiveness? உன் பாவம் மன்னிக்கும் பொழுது உனக்கு வியாதி சுகமாகிறது. Since forgiven, your sickness is healed. உன் பாவம் மன்னிக்கும் பொழுது பிசாசு உன்னை விட்டு விலகுகிறது. Since forgiven, devil leaves you. உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது ஆசீர்வாதம் வருகிறது. Since forgiven, blessings come down. உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது இளைப்பாறுதல் வருகிறது. Forgiven, since then you receive rest. உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது நீ பரிசுத்தவனாய் மாறுகிறாய். Since forgiven, you become a saint. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதன் சொல்லுகிறான், உம்முடைய கிருபையின் மகத்துவத்தின்படி இந்நாள் வரை தேவரீர் எங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியே இப்பொழுதும் எங்களை மன்னியும். Therefore this man of God says, pardon now as you forgive us unto the greatness of your grace. இந்த பழைய வருட ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற அருமையான ஜனங்கள், நீங்கள் புதிய வருடத்துக்குள்ளே போகும் பொழுது பாவம் மன்னிக்கப்படாதவர்களாக யாரும் காலடி எடுத்து வைக்க கூடாது. People come to this old year service, let none of us step into the new year with our unforgiven sins. பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல பிசாசு நிற்காது. Since forgiven, Satan cannot stand. ஒருவேளை நீ இந்த தேவ சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம். You may have come in that state. வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? சகரியா 3:1 என்ன சொல்லுகிறது? Zechariah 3:1. ஒரு மனிதன் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்தான். A man came to the presence of God. அவனுக்கு தீங்கு செய்ய சாத்தானும் அங்கே வந்தான். And Satan was there to do evil. ஆனால் என்ன நடந்தது? But what happened? தேவன் அவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு விட்டார். God removed his old garments. சிறந்த வஸ்திரங்கள் அவனுக்கு உடுத்து வைக்கப்பட்டது. Gave him the best robe. அப்படின என்ன அர்த்தம்? What does it mean? அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. His sins were forgiven. எருசலேமே தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானை விலகு என்று சொன்னார். அந்த வல்லமை விலகினது. And he said, I rebuke you Satan, God who has chosen Jerusalem, and that power was gone. இங்க இரண்டு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறீர்கள். Two groups of people are here. ஒன்று இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். One washed by the blood of Jesus. ஒரு கூட்டத்தார் அதனுடைய மேன்மையை உணராமல் நீங்கள் இந்த கூட்டங்களை அலட்சியம் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக புதிய வருடத்துக்குள் போக முடியாக வந்திருக்கலாம். Others just come here by tradition sake to enter into a new year. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். But I beseech you, யாரும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களாக புதிய வருஷத்தில் கால் எடுத்து வைக்க வேண்டாம், வைக்க கூடாது. None of you should step into the new year with your sins unforgiven. பாவம் மன்னிக்கப்படாமல் நீ புதிய வருடத்தில் கால் எடுத்து வைப்பது உனக்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல, உன்னுடைய வருங்காலத்துக்கும் நல்லதல்ல. It is not good for you, for your life, for your future that your sins are not forgiven. கிருபையின் தேவன்
God of grace. இதுவரை மன்னித்து வந்தது போல இன்றைக்கு உன்னை மன்னிப்பாராக. Who has forgiven you hitherto, may he forgive you. அந்த மனிஷன் அழகாக சொல்லுகிறார், அவங்களை இயேசு மன்னித்தார். That man said, Jesus has forgiven my sins. மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவர். He is excellent to forgive. அவர் நம்முடைய அக்கிரமத்தை கவனித்திருப்பாரானால் யார் நிலைநிற்க முடியும்? And if he would count, mark our iniquity, who can stand? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் திரளான மன்னிப்புகள் எனக்கு உண்டு என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். But a man of God said, there is forgiveness with thee, that thou mayest be fear. இன்றைக்கு தயவு செய்து உங்களில் யாராவது நீங்கள் அந்த நிலவரத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால், தேவரே என்னை மன்னியும் என்று இந்த சில நிமிடங்களிலே நீங்கள் உங்களை சரிபடுத்திக் கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். Any of you, if you have not have that experience, it is good that you repent right now. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் போய்விடும். Sins forgiven, the family conflict will leave. Next year உனக்கு ஒரு பெரிய blessing ஆக மாற போகிறது. Next year will be a great blessing for you. அது தேவனோடு நெருங்குகிற ஒரு வருஷமாக இருக்கும். A year of getting nigh to God. அற்புதங்களை காணக்கூடிய வருஷமாக இருக்கும். Year of seeing wonders. விசுவாசத்தின் பூர்ணத்தை நீ சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். Year of perfection of faith. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும். God has said, I will cause you to see wonders will be fulfilled. இஸ்ரவேலே உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வருஷமாக இருக்கும். Oh Israel, thou shall be glorified, it will be fulfilled. உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய வருஷமாக இருக்கலாம். I will make you a new sharp threshing instrument, it will be fulfilled. ஆனால் இதுக்கு முன்பாக உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். But your sins ought to be forgiven. பாவம் மன்னிக்கப்பட்டவனை தான் தேவன் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார். Only such ones God can take in his hand. அவனை தான் உருவாக்குகிறார். Only they can be formed. அவனை தான் தன்னுடைய கரத்தில் ஆயுதமாக எடுக்கிறார். They can be a weapon in God's hand. அவனை கொண்டு தான் தேவன் எதையாவது செய்ய வேண்டுமானால் செய்ய முடியும். And God can do something only through them. இன்றைக்கு தேவன் உன்னுடைய பாவங்களை இன்னால் வரைக்கும் மன்னித்தார். ஏன் இப்பொழுது மன்னிக்கும்படியாக வந்திருக்கிறார். Today God has come forgiving your sins unto this day even now. நான் இந்த ஆராதனையிலே வந்த பின்பு, After coming into this ஆண்டவர் இந்த ஆராதனையில் எந்த தோற்றத்தில் வெளிப்படுவார் என்று நான் சிந்தித்தேன். I thought how he can appear unto me. உடனே எனக்கு ஒரு 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 வெளிப்படுத்தல். Soon I got a revelation. ஆசாரியனாய் அவர் வெளிப்படுகிறார். He comes as a priest. ஓ, இந்த கூட்டத்திலே கர்த்தர் ஒரு பிரதான ஆசாரியனாக உன் பாவங்களுக்காக இரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் தெளித்து உன்னை மீட்கும்படியாக உனக்காக பரிதபிக்கிற நித்திய பிரதான ஆசாரியராக அவர் இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறார். As an eternal great high priest who feeleth for your infirmities, he has come into this meeting. இந்த கூட்டத்தில் எனக்காக அவர் நித்திய பிரதான ஆசாரியராக வந்திருக்கிறார் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன், ஆவியின் கண்களில் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who can believe that he has come like that, lift up your hands. இந்நாள் வரையும் தேவன் உன்னை மன்னித்தவர், இன்றைக்கு மன்னிக்கும்படியாக வந்திருக்கிறார். God has pardoned you unto this day, come even today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. உபாகமம் 4 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Deuteronomy 4:4. உபாகமம் 4:4. But ye that did claim unto the Lord your God are alive every one of you this day. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இன்னால் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். இங்க ஒரு வார்த்தை, திட்டமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. A word is very clear here. உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றிக்கொண்ட நாள் இன்னால் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். Yes, you did cling unto the Lord your God and are alive unto this day. இன்னைக்கு நீயும் நானும் உயிரோடு இருக்கிறோம்ங்கறதே தேவனை பற்றிக்கொண்டதனால தான். You and me are alive today because we cling unto God. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இன்னால் வரைக்கும் உயிரோடு இருக்கு. இல்லனா நமக்கு வந்த வியாதி, நமக்கு வந்த விபத்துகள், நமக்கு வந்ததான செய்வினைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க இயலாது. Because we did cling unto the Lord our God, we are alive unto this day. Or else we cannot come to it unto this place. அது உண்மை. That's true. என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருந்தது. My times were in God's hand. உனக்கு விரோதமா மந்திரவாதி சொல்லி இருப்பான். A enchanter would have said something. உனக்கு விரோதமா நண்பர்கள் சொல்லி இருப்பார்கள். Your friends would have said against you. உனக்கு விரோதமா மற்ற விரோதிகள் சொல்லி இருப்பாங்க. And even adversaries against you. உனக்கு ஒரு டைம் போட்டு உன் வாழ்க்கையை முடிக்கணும்னு தீர்மானம் எடுத்திருப்பான். They would have meditated to close your chapter. நடந்தவே நடக்கவில்லை. But what that did not happen. உன்னுடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் பத்திரமா இருந்தது. Your life was safe in God's hands. இன்னால் வரைக்கும் நம்ம எல்லாரும் உயிரோடு இங்க ஜீவனுள்ள ஒரு தேசத்துல தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has brought us alive to worship the Lord in the land of the living unto this day. ஒரு மனிதன் சொல்லுகிறான். A man said. 1 சாமுவேல் 20 அதிகாரம் 3 வசனத்துல மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் இருந்தது. 1 Samuel 23 there was just a span width from me and death. அருமையானவர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் போன பாதைகளை ஒரு விசை சிந்தியுங்க. Just think about the paths you went through the past days. ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து பாருங்க. For some minutes think over it. எத்தனை செகண்ட்ல உன்னை தூக்கு
உயர்த்துறதுக்கு ட்ரை பண்ணா. How many times he tried to lift you away? நீங்கள் சந்தித்த சூழ்நிலைகள், the situation, நீங்கள் போன படுக்கைகள், the bedridden state, யாதி படுக்கைகள், your sick bed, எத்தனை நிர்பந்தமான சூழ்நிலைகள், how many pitiable state, உன் கண்ணு முன்னாலே இன்னொருத்தர் செத்து போயிட்டான், another died before your eyes, உன் முன்னாலே எல்லாரும் பாஸ் பண்ணிட்டே இருக்கறாங்க, and many others passed away before you. ஆனா இன்னைக்கு நாமும் நானும் நீங்களும் ஜீவனோடு இருக்கிறோம். இன்னால் வரை கத்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். But today you and me are kept alive unto this day. அதுதான் உண்மை. That is true. மரணம் நம்மை பின்தொடர்ந்தது. Death followed us. மரணம் நமக்கு முன்னாக நின்றது. Death went ahead us. மரண கட்டுகள் வந்தது. There were the bands of death. மரண கண்ணிகள் வந்தது. There were snares of death. மரண வாசல் வரைக்கும் போயிருந்தோம். We went to the gates of death. மரண திகில் நம்மேல் விழுந்தது. The wiles of death followed us. மரண அலைகள் நம்மேல் மோதினது. Waves of death boiled over us. மரண தூதனை நம்முடைய கண்கள் கண்டது. Our eyes saw the angel of death. மரண உபாதை நமக்கு உண்டானது. We had the torment of death. மரணத்தின் அவஸ்தையை நம்முடைய சரீரத்தில மனதில உணர்ந்தோம். We felt the state of death in our body. மரண இருள் நம்மேல் வந்து விழுந்தது. The darkness of death fell upon us. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know this. மரணம் உனக்கு முன்னும் பின்னும் வந்த நேரங்களில் இயேசு ஜீவாதிபதியாக நம்மை பாதுகாத்தார். When death went before and behind us, Jesus, the Prince of Life, kept us. ஒரு வாலிபனை தூக்கிட்டு பாடையில தூக்கிட்டு போனாங்க. A young man was taken in the bier. இயேசு அவனை எழுப்பினார். Jesus rose him. ஒரு வாலிபன் மூன்றாம் மாடியில இருந்து விழுந்தான். A young man fell from the third floor. பவுல் அவனை இயேசுவின் நாமத்தில் எழுப்பினார். He was raised up in the name of Jesus. ஒரு பெண் செத்து போய் விட்டாய். A girl was dead. தாரை தப்பட்டை எல்லாம் அடித்து விட்டார்கள். And they removed everything. இயேசு எழுப்பினார். But Jesus woke up. அருமையான தேவனுடைய ஜனமே. Beloved people of God. அருமையான சகோதரனே சகோதரியே. Beloved brother sister. உன்னையும் உன்னுடைய குடும்பத்துக்கும் விரோதமாக எழும்பின மரணத்தின் வல்லமைகள் உனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? Do you remember the powers of death against you and your family? உனக்கு தெரியும். You know it. உன்னுடைய வாழ்க்கையில நீ போன பாதைகள். You know the path you went in. மரண வல்லமைகள் உன்னோடு போராடின சந்தர்ப்பங்கள் உனக்கு தெரியும். The times power of death came against you. எத்தனை பகல், how many days, எத்தனை இரவு, how many nights, எத்தனை நிர்பந்தமான சூழ்நிலைகள், how many pitiable situations, மரித்தால் நலமாயிருக்கும் என்கிற எண்ணங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில வந்தது உண்டு. Even you had the thought it is better for me to die. வேதம் சொல்லுகிறது நீ அவரை பற்றிக்கொண்டபடியால் இந்நாள் வரை உயிரோடு இருக்கிறாய். But the Bible says because you did cling unto him you are alive. உங்கள் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of you can say this? நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. I am alive by the grace of God. நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. Our times are in God's hands. நம்மளை எடுக்கிறதுக்கு எத்தனையோ சான்ஸ் பண்ணிட்டான். They will try many times to take you away. ஆண்டவர் அவனுடைய கையில நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கவில்லை. But God did not give your life into his hands. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? நான் இங்க உயிரோடு இருக்கறேன்னா அவரை கும்பிட ஆரம்பிச்சதனால தான், அவரை துதிக்க ஆரம்பிச்சதனால தான், அவருடைய பிள்ளைன்னு மாறலன்னா நான் எப்பமோ அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது அவரை பற்றி கொண்டதினால். இந்நாள் வரை என்னை உயிரோடு வைத்தது அவருடைய இரக்கம். அப்படி சொல்றவங்க கையில வைத்துங்க. All those seconds. அவங்களை எல்லாம் எழுப்பி விட்டா ஒரு மணி நேரம் சாட்சி சொல்லுவீங்க. And you can testify even for 1 hour. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை நடத்தின விதங்கள் அப்படி இருந்தது. Because those were the wonderful ways God led us. மரணம் எத்தனை விசை நம்மை மோதி இருக்கிறது. How many times death attacked us. நான் ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். I saw an accident. சரியான ஆக்சிடென்ட். A big accident, serious accident. ஒரு கார் மேல ஒரு லாரி விழுந்துடுச்சு. A lorry fell upon a car. டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. நானும் இறங்கி போய் வேடிக்கை பார்த்தேன். Traffic jammed, therefore I went and saw that. அந்த பெண்ணை எடுக்கறாங்க. They were trying to get out the girl. அந்த சகோதரியுடைய இடுப்புக்கு கீழே ஃபுல்லா கார்ல நொறுங்குனதுக்குள்ள சிக்கிக்கிடுச்சு. And she was fully between the ruins below her head. கடப்பாரை வச்சு உடைச்சு உடைச்சு எடுக்கறாங்க. ஆனா அந்த பெண் உயிரோட இருக்கறா. They were trying to break the car and take her out, but she was alive. பிறகு அவளை எடுத்தாச்சு. And after 2 hours she was taken out. சரி எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா, after that when I saw, அதுக்கு பிறகு தான் அதுக்கு உள்ள புருஷன் கிடக்குறான். There was a husband still under the ruins. ஆச்சரியமா இருந்தது. It was really wonderful. இவ அவன நினைச்சு கத்துறா. And she is shouting ding at him. ஆனா உள்ள இருந்து சத்தம் வருது. But the voice came out. அவன் பதில் ரிப்ளை பண்றான். He is giving the reply. எங்க நொறுங்கி கிடக்குற காருக்கு உள்ளுக்கு உள்ள இருக்கறவன். Under the ruins of the car he is found. அந்த சீட்டுக்கு நடுவுல உள்ள கேப்புக்குள்ள அவன் உள்ள அடிபட்டு உள்ள சப்புனஸ் காருக்குள்ள உள்ள இவாக்ஸ் கிடக்குறதுக்கு அதுக்கு அடியில அவன் இருக்கறான். He is under the car seat even under the ruins even after the girl was taken out. இவளுக்கு இவன் சத்தம் கொடுக்கறா. And she gave the voice. உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. And there was another reply from inside. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அதையும் உடைச்சு அவனை உயிரோடு எடுத்து ஒரே கத்து ஆர்ப்பாட்டம். நான் அப்பதான் யோசிச்சேன் இவனுடைய காலம் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. அந்த இடத்துலயும் ஒரு 10 விசுவாசி எந்த சபை விசுவாசியோ நின்னு கடப்பாறை வச்சு உடைச்சு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு உடைச்சுட்டு இருக்கிறான்.
After few minutes, I found that man was still alive and I saw that his times are in God's hand. Yeah, idhe edhuke cholra. But how I tell this? Avane varikundu bohumudiyaga marana aligal modina sunnaligal unakku thiriyum. You know the time when the waves of death bet over you. Nehemiah 9:10 parkumbadu. Turning to Nehemiah 9:10. Innal varikum avade naamathukku kirtiyai unneyum enneyum vaitirukkara. Until this day, he has kept you and me for his praise. Nehemiah 9:10. Parvvunadathilum avarude ellam uuliyakaranadathilum avan desathin sagala janathinadathilum adayalangalayum arpadangalayum seydhir avargal umadu janangalay agadhayai nadathinarkal enbadu arindirukkari ippadiye innal varikum irukkarapadi umakku kirtiyai undakini. And showing signs and wonders upon Pharaoh and on all his servants and on all the people of his land, for thou knowest that they did proudly against them, so didst thou get thee a name as it is this day. 400 varudam adimigalaga irundha janangalai. People who were under bondage for 400 years. Adimigal enkara kettapayarai udayavargalai. Those who had the bad name that they were servants. Nindagalai sumandha janangalai. Those people who bore the reproach. Kattar appidiye veeru virethu innal varikum avade naamathukku kirtiyai undubani avala vaitirukkara. The Lord separated them to get him a name as it is this day. Adhalan nattaniga vasthu pathingana. If you read the preceding verses. Kattar avarlikku modalaavudhu arpudangalai nadathinar. Firstly, God wrought wonders. Kattar avarlikaka singadalai pilandhar. And he opened the Red Sea for them. Kattar avarlikku mannaavai pulindhalina. Yes, he gave them manna. Avanukku avarlikku kattalagalai koduthar. And he gave them commandments. Avargal eduthangalai ellam sidharadithar. And he lifted off their afflictions. Yorudane rendaga pilandhar. And he divided Jordan. Sonnal vaartey neravetti thanudhey naamam mayimikku kirtiyaga kanaanil kondavundu vittar. Fulfilled his word and made them to reach Canaan according to his name. Yavlu arpudamana oru nadathudal. What a wonderful leading. Indha varshathila ungalai devan nadathana vidigala paarungal. And look at the ways God led you this year. Onakku kanmalayilirundhu tanneer vandhadu. You got water out of the rock. Onudhey alagana on kaila oru alagana pramanaathai koduthar. And God gave the beautiful commandments in your hands. Onakku megasthambam vandhadu. And there was a cloud of day. Akkinisthambathai devan onakku anipinar. God even gave the pillar of stone. Onakku oradumana parvvanai appidiye singadala kannukku munnal alithu appidiye medakkavittar. Overthrew Pharaoh and he started floating upon the sea. Edhakaga? For what? Tannudhey naamathai unmulamai kirtiki undakkumudiyaga. That he might get a name according to your name. Unnimittam kattaridhi naamathai veythamudiyaga unney indha bhoomiile oru kirtiyaga vikkumudiyaga. That God may keep you praise upon this earth that he might get a name. Unney kirtiyum pugalchimaga vaipenindhu chonnavar yavlu vallamayulavar. He who said, "I will give you, make you a name and a praise," is so powerful. Innal varikum. Unto this day. Innake varikum onakku arpudangalai seykara. Unto this day, he did wonders. Innake varikum onudhey yuttangalai nadathukara. Unto this day, fought your battles. Innake varikum onudhey sathrukalai sidharadichikittai irukkara. Unto this day, scattered your enemies. Ettena sathrukai? How many enemies? Naan pona pathigalallam veliyu solamudiyaga. I cannot say of the paths I go through. Adhubala ovvarorin devan nadathina pathigal aachariyamana vigai. So is it wonderful of God's ways for everyone. Ovvarorukku pinnala oru priya flashback irukkada, priya priya pinnala oru kadai irukkada. There's a little and even big history between everyone. Anal ivigalukku mattiyil. But amidst all these. Tannudhey innal varikum tannudhey naamathukku namai kirtiyai vaitirukkara. God had kept us a praise for his name unto this day. Onakkaga devan seyyada kaariyandhan enna? There is there anything God had not done to you? Innan devan lakke enna than seyyano, innan seyyaradukka avar readya irukkara. What else God should do to you? He is ready for that. Yen naatkala kudikudukkara? Yen naatkala kudikudukkara? Why is he extending your days? Yen innan oru varshathu kudukaporara? Why is he prolonging this year? Nee sariyillangaradukkaava? Is it that you are not right? Illa. No. Innan unmulamaga devan tannudhey naamathukku kirtiyaga priya kaariyangalai seyyamudiyaga. That God may do great things to keep you, earn him a name for you. Oru velan aarivu chollu, oru velan nee parisuthaagala, adhala than onakku oru varshathu kudikudukkara. Others may say, "Because you are saying God is extending your time." Adhu oru vidathila sariyaga irukkala. That may be right on one hand. Anal innake naan devanudhey sannidhanathil chollukkara, unneyum enneyum adutha varshathila konduvaradukku karano tannudhey naamathukku mayimiyana kirtiyaga unney vaikumporuttaga. But I tell you in the presence of God that you and me may be a name for him. He has extended our days. Andavurudhey kirti, andavurudhey nanmaygal onakku tarumudiyaga. That he might give his name and praise to you. Idhe than Jeremiah 33:9 andha manushan chollukkara. In Jeremiah 33, man. Kattar onakku nanmaygalallam seydhu unney kirtiyaga unney vaikappogara. The Lord will add all goodness and peace to make you satisfied. Andavur innan onakku priya kaariyangalai seyyathaan unney vaitirukkara. Yes, the Lord has kept that he might do great things. Idhu varikum oralavu unney veythirukkalam. Unto this day, he may have exalted you. Innan devan unney veythuvar. But he will exalt you yet more. Ondrumilladavigalil uruvaakkukkara devam.
God who forms things out of nothing. இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற தேவம். Call it those things which be not as though they are. அவர் அதிசயங்களைச் செய்கிறவர். He who does wonders. ஏனென்றால் அவருடைய நாமம் அதிசயமானது. Because his name is wonderful. நீங்க நினைச்சிருப்பீங்க, மத்தவங்களுக்குலாம் நடக்கிறது எனக்கு நடக்கமாடக. You may think what is done to others is not happening in my life. மத்தவங்களை சுலபமா பெற்றுக்கொள்றாங்க, நான் எவ்வளவு போராடி பெற்றுக்கொள்றேன். Others are receiving easily but I have to great conflict. தேவன் அதிசயமானவர். God is wonderful. மத்த ஜனங்களுக்கு நடத்துற மாதிரி உனக்கு சிம்பிளா கிடைக்காது, அதிசயமாதான் கிடைக்கும். You will not receive in a simple manner, you will get it wonderfully. அவர் பெரிய தேவன். He is a great God. ஒரு மனுஷன் சொன்னாரா, எனக்கு ஒரு பழைய சைக்கிள் கூட கொடுக்க கூடாதா சாமீன். A man said unto God, God at least an old bicycle you can give. ரெண்டு நாள் கழிச்சு ஒருத்தன் சொன்னார், நான் வெளியூருக்கு போறேன், இந்த சைக்கிள் வந்து நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டார். After 2 days a man said, I am going to foreign country, therefore you receive my bicycle. கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சாரா. After some days he thought. இந்த பழைய சைக்கிள் எவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்கிறது. How long shall I have this old bicycle? அப்ப ஆண்டவர் சொன்னாரா. Then the Lord said. நீ கேட்டத நான் கொடுத்தேன். What you asked, I gave. நீ பழைய சைக்கிளை கேட்ட. You asked an old one. பழைய சைக்கிளை கொடுத்தேன். Therefore I gave. நான் பெரிய தேவன் என்பதை நீ விசுவாசித்து பெரிய காரியங்களை கேட்டிருந்தால், நான் இன்னும் தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. Believe in me that I am a great God and if you ask for great things, it is said the Lord will do great things for you. யோசுவா 14 அதிகாரம். Joshua 14 chapter. 11 வசனம். Verse 11. யோசுவா 14:11. Joshua 14:11. As yet I am as strong this day as I was in the day that Moses sent me, as my strength was then, even so is my strength now for war, both to go out and to come in. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கு வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இங்கே ஒரு மனிதன், ஒரு பக்தன், ஒரு தேவனுடைய மனுஷன், வேற ஆவி பெற்றவன், ஒரு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதன் என்னுடைய சாட்சி. Here this is the testimony of a man who followed God wholeheartedly, who had received the testimony from God. அவனுடைய வார்த்தை என்ன? What is his word? அன்னாளில் இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்குள்ள இருக்கிறது. I have the strength that is at that day unto this day. அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. I have the same strength unto this day. அந்த பலனை எனக்கு கொஞ்சம் கூட குறையல. That did not decrease even a little. அதை சவாலிஞ்ச் பண்ணி பார்க்கிறதுக்கு. He challenged that. இந்த மலை தேசத்தை எனக்கு தாங்க. Give me this mountainous region. நான் இதை ஜெயிச்சு காட்டுறேன். I will overcome. எனக்கு அந்த பலன் இருக்குங்கிறதுக்கு அந்த சாட்சி என்னன்னா, இந்த மலை தேசத்தை நான் ஜெயிப்பேன். And the testimony that I have that strength is that I will prevail this mountain. அருமையான சகோதரனே, சகோதரியே. Beloved brothers, sisters. நீ பலவீனப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. There are times you are weak. நீ வியாதிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. Times you are sick. வியாதி படுக்கையில மரணத்தை நோக்கி போன சூழ்நிலைகள் உண்டு. Times you are in death bed. தீராத வியாதிகள் உனக்கு பிடித்துக்கொண்டது உண்டு. Times you had wearisome sickness. நீ எழும்ப மாட்டாய் என்று உன் காதுகள் கேட்ட பலர் சொன்னதை நீ கேட்டிருக்கலாம். Times when many said you are up. உனக்கு மரணத்தின் நேவலைகளை குறித்த காலங்களும் இருந்திருக்கும். Times when death was appointed to you. ஆனால் தேவன் என்ன செய்தார்? But what did God do? இந்த மார்க்கத்தினுடைய தன்மை என்ன? What is the speciality? பலவீனத்தில் பலன் கொள்ளுவது. To be strong out of weakness. கொரிந்தியர்ல பவுல் என்ன சொல்கிறார்? What does St. Paul say in Corinthians? 2 கொரிந்தியர் 12:9. Second Corinthians 2:9. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். My grace will be made perfect in your weakness. செத்து போயிருவன் நினைச்சா கர்த்தர் உன்னை உயிரோடு எழுப்பிட்டார். Yeah, he said he is dead but God rose him up. சிங்கம் போல உன்னை எழும்ப வைத்தார். God made him to rise up as a lion. ஒரு பராக்கிரமசாலியை போல உன்னை எழும்ப வைத்தார். Made you to rise up as a mighty one. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட சுகம் பலன் கிருபையினால் இந்நாள் வரைக்கும் தேவனால் கொடுக்கப்பட்டு வருகிறது. How many of you are given that strength and health from God unto this day? நீ எத்தனையோ விசை பலவீனப்பட்டு சுருண்டு கிடந்த காலங்கள் உண்டு. There were times, many many times you were called up in weakness. உன் மனசே உனக்கு பேசியிருக்கும். Your mind would have spoken. நான் ஒரு இடத்துல 2-wheelerல வந்து கொண்டிருந்த பொழுது, when I came in a 2-wheeler, திடீர்னு பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, என் வண்டியில பிரேக் இல்ல. Suddenly there was traffic jam and I did not could not put the brake. ஒரு லிமிட்டுக்கு பிறகு என்னுடைய அறிவு என்ற ஆத்துமா பேசுற மாதிரி இருந்துச்சு. Then I saw that my soul spoke to me. Okay, one time முடிந்தது. Your time is over. இன்னொரு இடத்துல நான் கார்ல வரும்போது, at another place in a car, ஒரு கார் ஓவர்டேக் பண்ணேன். I started to overtake a car. ஒரு அதுக்கு பிறகு என்னுடைய ஆத்துமாவுடைய எனக்கே புரிஞ்சிடுச்சு, நம்மளுடைய டைம் முடிஞ்சிருச்சு. After that I myself could understand my time is over. ஆனா கண்ணை திறந்த போது டைம் இருந்துச்சு. But then after the crossed I saw my time is still there. வண்டி எல்லாம் மோதிடுச்சு. Yes, my ரெண்டு சத்தம் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. My vehicle crashed and I could heard the voice. ஆனா கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்துட்டார். But the Lord brought me out. நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். I could say many of the situations like this. இது நாம் தேவனை துதிக்க வேண்டிய நேரம். But this is the time to thank God. அதே பலன்.
At the same strength. Adhe abishayakam. Same anointing. Namudhey belan rendu vidathil irukkara. There are two types of strength. Ondru sarira sugam belan. One health in your body. Matthundru Romar padanijilu solapattadu bole, parimunavasanathil solapattadu bole. Another as in Romans 15:13. Aavin belan. Strength of the spirit. Adhe abishayakam. The same anointing. Nam abishayakam perumbodhu irundhadana, andha nirvana abishayakam, adhe belan, innal varaikkum enakkul irukkara endru, ethanai kalibugal indhathil solamudiyum. How many Caleb in this place can say, "I have the strength, same strength, anointing as I had in the beginning." Kattarukku kaathirukkaravargal pudubalan nadaindhu, settegalai adithu uyera elumbuvaarkai. They that wait on the Lord shall renew their strength and mount up as eagles. Naan enrudhey vaarthaiyai mudikkira. I conclude my words. Innal varai kattar ennai nadathinar. Unto this day God led me. Appidi solra oru kankalai mudungai. Those who can say that, close your eyes. Idhu oru arumiyana oru thudiyin neram. This is the time of praises. Ninga thudikkumbodhu oru belan undaidhu. When you praise, you will receive strength. Perandhadu mudal innal varai en devan ennai aadharitharunnu solravanga, mulangal pottu kaygalai veythungal. Those who can say, "God sustained me from my birth unto this day," be on your knees, lift up your hands. Ennekir rachikappattu vandheno, annelirundhu idhu varaikke enrudhey paavangalai kiruvayai mannithar endru solugiravargal, innal varaikkum devam ennai mannithar, appidi solravanga kaygalai veythungal. Those who can say, "God pardoned me unto this day," lift up your hands. Ethanavirka appidi solamudiyam. How many can say? Amen, naan rachikappattadu mudal. From the day of my salvation. Devanai pattikondadinal, indrikke naan uyirodu, innal varai uyirodu irukkaren, adhu devanudaiya irakkam. Because I did cleave unto the Lord, I am alive unto this day, it is the mercy of God. Ondrumillada ennai terindukonde. I who am nothing, he chose me. Enakkaga arpudangal adiseyangal cheyde. He did wonders for me. Innal varaikkum enakkaga thanudaiya keerthiyai undubaniyirukkara. And he earned a name through me unto this day. Ellavatchukkum melaga. Above all. Oh, andrakirundha adhe sugam belan, adhe abishayathai, indha iravu velayilum devan enakku kattalayittirukkara. Even this night, God has given me the same health and strength and the same anointing. Naan ungalukku 5 vasanangalai munbaga vaithen. I kept 5 verses before you. Adhe manadil vaithu kattarai ningal nandri seluthungal. Keep that in your mind and thank God. Innal varai ennai aadharithire. You sustained me unto this day. Innal varai ennai mannithire. Pardon me unto this day. Innal varai ennai uyirodu vaithire. Kept me alive unto this day. Innal varaikku ummude naamathukku keerthiyai ennai erpaduthinire. Appointed me your name for you unto this day. Innal varaikkum enakku belathiyum sugathiyum aarokkiyathiyum thandu vandire. Give me health, strength and anointing unto this day. Naan ummai thudippa. I will praise you. Naan ummai uyarthuva. I will exalt you. Naan ummai mahimai paduthuva. I will glorify you. Ennala vera onnume cheyyamudiyadhu. I cannot do anything else. Naan enna seyva. What shall I do? Rachippin paathrathai eduthukondu ummai thudippadhe allamal, ennal ondrum cheyyamudiyadhu. I will take the cup of salvation and praise you. Innal varaiyum devam ennai aadharithaar. Unto this day God sustained me. Innal varai devan ennai mannithaar. Unto this day he pardoned me. Innal varaikkum enakku sugathaiyum balathaiyum aarokkiyathai koduthaar. Unto this day give me health and strength. Innal varai avarudaiya keerthikku pugalchikku mahimaikkaga ennai vaithirukkara. Unto this day kept me a name for his name. Innal varaikkum ennai jeevanodu vaithirukkara. Kept me alive unto this day. Ninga kaygalai uyarthumbodhu, oh devunde naamam uyarthappadum. Even as you lift up your hands, God's name will be lifted up. Ingirundhu aayirakkanakkana thudigal ippozhudhu paralogathile andha thooba kalasathil poi vilattum. Thousands of praises, let it fall in the censer in heaven. Vaaya therandhu sollu, en devan ennai nadathinar, aadharithar,